வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லாபம் தரக்கூடிய கால்நடைகள் வளர்ப்புல 3000 கிலோ வரை பால் உற்பத்தி தரும் பசு மாட்டு இனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின முழு விவரத்தையும் தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு நல்ல லாபம் தரும் தொழிலாக மாறி வருது. இவை லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கு. இதிலும் குறிப்பாக பசுவின் பால் பார்த்தீங்கன்னா மிகவும் சத்தானதாக கருதப்படுகிறது. எனவே தான் பால் மற்றும் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான தேவை இந்திய சந்தையில் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் பால் உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கும் மாட்டினங்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் அதிக பால் உற்பத்தி தரக்கூடிய உள்நாட்டு பசு மாட்டினங்கள் குறித்து தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். உள்நாட்டு இன பசுக்களில் முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது கிர் பசு. இந்த கிர் பசு மாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா தேசன், குஜராத்தி, கத்தியவாரி, சோர்தி மற்றும் சூரத்தி போன்ற பெயர்களால் அறியப்படுகிறது. குஜராத்தின் தெற்கு கத்தியவார் பகுதியில் உள்ள கிர் காடுகளில் இருந்து இம்மாட்டினம் வந்து உருவானது. இதன் தோல் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்துடன் அடர்ந்த சிவப்பு நிறம் அல்லது சாக்லேட் பழுப்பு நிற திட்டுக்களுடன் காணப்படும். சில சமயங்களில் கருப்பு அல்லது முழுவதும் சிவப்பு நிறமாகவும் காணப்படும். கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா வளைந்து அரைவட்ட நிலா போன்று இருக்கும். இவ்வின மாட்டினங்களின் பால் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 1200 1800 கிலோ ஆகும். முதல் முறை கன்று ஈனும் வயது சராசரியாக 45-54 மாதங்களாகவும் கன்றுகள் ஈனுவதற்கான இடைவெளி சராசரியாக 515-600 நாட்களாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவப்பு சிந்தி. இவ்வினம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கராச்சி மற்றும் சிந்தி என்று அறியப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஒடிசாவில் இம்மாட்டினங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இவை சிவப்பு நிறமாக காணப்படும். இவற்றின் உடல் அடர்ந்த சிவப்பு நிறம் முதல் வெளிரிய சிவப்பு நிறத்துடன் வெள்ளை நிற கோடுகளுடன் காணப்படும். இவ்வின மாடுகளின் பால் உற்பத்தி சராசரியாக 1100-2600 கிலோ வரை இருக்கும். சிந்தி மாட்டினங்கள் வெவ்வேறு இனங்களுடன் கலப்பினம் செய்வதற்கு பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. முதல் முறை கன்று ஈனும் வயது சராசரியாக 39-50 மாதங்களாகவும் கன்று ஈனும் இடைவெளி சராசரியாக 425-540 நாளாகவும் இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஷாஹிவால். இந்த ஷாஹிவால் மாட்டினம் வந்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசத்தில் அதிகம் வளர்க்கப்படுகிறது. இந்த மாட்டினம் லோலோ, லம்பிபார், மாண்டிகோமேரி, முல்தானி, டெல்லி என்றும் அறியப்படுகிறது. இம்மாட்டினங்களின் சராசரி பால் உற்பத்தி வந்து 2725 முதல் 3175 கிலோவாகவும் பால் கறவை காலம் 300 நாட்களாகவும் இருக்கும். இவற்றின் தோல் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துடன் அல்லது வெளிரிய சிவப்பு நிறத்துடன் சில சமயங்களில் வெள்ளை திட்டுக்களுடன் காணப்படும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா? அனைத்தும் முற்றிலும் இலவசம். இலவசம் விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.